ஹலோ கை சினி நம்ம பார்க்க போறேன் இனிமே சுக்கிமிச்சி மூன்லைட் ஃபேன்ட்டசி சீசன் டூ எப்பிசோட தான் அப்படி நீங்கள் மற்ற எப்பிசோடெலாம் பார்க்கலையா பிளேலிஸ்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லே ஒரு அர்போ காட்டுறாங்க அந்த ஆர்பம் அங்கே வந்து பயங்கரமாக அந்த காட்டில் ஓடின இருக்கு ஆனால் இது இப்படி ஓடின இருக்கும் போது பார்த்தா ஒரு பியர் வந்து அது மேலே தாக்கிது இதனால அதோட வெப்பனம் தூரமாக போய் விழுந்தது நாங்கள் வந்து உன்னை மன்னிச்சிடுறோம் நீ வந்து இங்கேருந்து ஓடி போயிடு இதை கேட்குற அந்த ஆர்பம் அங்கேருந்து ஓடி போயிடுது நெக்ஸ்ட் இல்ல டோமோயும் அங்க வந்து சொல்லணும் இருக்கா ஃபாரஸ்ட்ல ஏதோ ஒரு உல்ஃபும் பேர அங்க இருக்க அர்ப்பு மேல பயங்கரமா அட்டாக் பண்ணியிருக்கா அதுக்கும் மேலமா மெரட் இருக்காங்களாம் இப்ப அங்க சிகி இல்லாதனால அங்க எம்மா தான் வந்து ட்ரீட்மெண்ட் பாத்தினருக்கா அங்க மக்கிட்டவங்க ஆமா எந்த இடத்துல சொல்ல போனா அட்டாக் அதுவா இந்த மாதிரி நாத்துல இருக்க ஒரு இடத்துல தான் ஆனா இது வந்து ரொம்ப கிட்ட இருக்க தான் இருக்கு இந்த இடத்துல நிறையவே வெதர்லாம் சேஞ்ச் ஆகுது இல்லை அதனாலதான் இது நான் வந்து அந்த மிஸ்டேக் கிட்ட சரியான இடத்துல வெஸ்டா இந்த வெதர் வந்து சரியாயிடும்ல ஆமா இருக்கலாம் ஆனா நம்ம வந்து அந்த பீஸ்ட சமாளிக்க வாங்குறது நல்லதாக இருக்கும் நீங்கள் வந்து கவலையே படாதீங்க இந்த மாதிரி அந்த பேரை கிடைச்சா போதும் அதை வந்து வெட்டி போட்டு நம்ம சமைச்சு சாப்பிடலாம் நீ வந்து அப்படி பண்ணக்கூடாது பேரை வந்து சில இடத்துல அதை ஹோலியாக வணங்குறாங்க அதே மாதிரி தான் உல்ஃபை ஃபாரஸ்டோட கிங்காக வணங்குறாங்க அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கம்யூனிகேட் பண்ணுறது நல்லது நானே போய் கம்யூனிகேட் பண்ணுறேன் ஏன்னா அது எனக்கு ஸ்பெஷலானது ஏன்னா அது என்னோட ஃபேண்டசி வேர்ல்டில் இருக்க டிராகன் மாதிரி அது ஏன்னா நானும் அதை அட்மையர் பண்ணுறேன் இது கேட்டுனருக்கு டோமையே சொல்கிறேன் உங்களுக்கு வந்து டிராகன் வந்து அவ்வளோ பிடிக்குன்னா அதான் நானும் தானே உங்க முன்னாடி இருக்கேன் ஒரு ட்ராகனா ஆனால் இதை கேட்ட ஆள் வந்து அப்படியே மூஞ்ச கொஞ்சம் திருப்பிடுறான் ஆனா இதை கேட்டு இருக்க மியோக்கு தோணுது அப்பனா உங்களுக்கு ஸ்பைடரும் பிடிக்காதா என்ன இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி எனக்கு ஸ்பைடரும் பிடிக்கும் ஏன்னா அது வந்து ஒரு ஸ்பெஷலானது ஏன்னா அது வந்து இந்த இன்செட் எல்லாத்தையும் கொள்ளுது இப்பதான் அவனே சைட்ல அங்க நோட்டீஸ் பண்றான் அங்க பார்த்தா மரத்துல கீரல் எல்லாம் பட்டுருக்குது அதுவும் அந்த பேரோட கீரல் தான் அங்க ஒரு மரம் எல்லாம் சவுண்ட் கேக்குது இவனும் அங்க நல்லா பாக்க அந்த பேர் தான் அங்க வந்து நினைக்கு இத பாக்குற நம்ம மக்கட்டவும் அவனோட மொபிலிட்டி ஏத்தி திடீர்னு பேரோட பின்னாடி வந்துடுறான் பரவாயில்லையே இந்த பேர் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு இப்படின்னு அவனும் கட்டி போச்சுன்னு இருக்க பேருக்கும் அங்க ஒண்ணுமே புரியல இவன் வந்து என்ன பண்ணிருக்கான் அதுவும் கொஞ்சம் கோமாவது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் இருக்கு இது நிலையே அந்த பேர் அங்க தாக்க ஆரம்பிச்சது ஆனா மக்கட்டும் பார்த்தா அந்த மான மேட்ரு யூஸ் பண்ணி அங்க வந்து தப்பிச்சுக்கிறான் அவன் அந்த பவரை யூஸ் பண்ணி ஒரு பலான்னு ஒரு அறியும் விட்டுறான் அங்க மக்கட்டோக்கும் தெரிஞ்சு போயிடுது இந்த மாதிரி அந்த உல்ஃபும் தான் இங்க இருக்கு என்னோட பேரு மக்கட்டோ இந்த மாதிரி நான் வெறுமா பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன் ஆனா அதுங்க அங்க தாக்க ஆரம்பிச்சிது பரவாயில்லையே உல்ஃபுனா இப்பதான் இருக்கணும் ஆனா அதுக்குள்ள அங்க நிறையவே உல்ஃபும் வர ஆரம்பிச்சிது அங்க உல்ஃபுக்கும் ஒண்ணும் புரியல இவன் இதுக்கு என்னோட அட்டாக் வேலை செய்ய மாட்டேன் அங்க கட்டவும் பார்த்து யோசிக்கிறேன் என்னது இது இத்தனை உல்ஃபும் வந்திருக்கு ஆனால் அதுக்குள்ளே உல்ஃபும் சொல்லுது இந்த மாதிரி நாங்கள் நேற்று ஒரு மான வசன்ஸ் பண்ணோம் அதுவும் ரொம்பவே பவராக இருந்தது எங்களுக்கு நல்லாவே தெரியுது அது வந்து உன்னோட மானாதானே ஆமாம் அது வந்து என்னோட மானாதான் அப்போனா நீ வந்து இந்த ஏரியாவோட உடைக்கிங்க அப்போனா நாங்கள் நிறுத்தக்கூடாது அட்டாக் பண்ணுறது இருங்க இருங்க அட்டாக் பண்ணாதீங்க இந்த மாதிரி நான் சண்டை போன நல்லா வரல நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம் தான் வந்தேன் இந்த மாதிரி நான் வந்து இங்கே ஒரு நேபர் உங்களுக்கு நீங்கள் வந்து கவலையப்படாதீங்க இந்த மாதிரி நான் வந்து உங்களை எதுவும் பண்ண மாட்டேன் அங்கே அதுக்கும் ஒன்றும் புரியல இந்த மாதிரி நீ எதுவும் பண்ண மாட்டியா ஆமாம் நான் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஹெல்ப்னா நான் உங்களுக்கு செய்யறேன் என்ன நீ வந்து சொல்ற இந்த மாதிரி நீ அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இந்த டெடி டெடிய எங்க கூட ஷேர் பண்றியா அதுவும் எங்களையே ப்ரொடெக்ட் பண்றியா நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணல அது வந்து கோ எக்ஸிஸ்ட் அதாவது நீங்க வந்து இப்ப ஃபாரஸ்ட ப்ரொடெக்ட் பண்றீங்களா அதே மாதிரி எப்பயுமே பண்ணுங்க இதுல உனக்கு என்ன கிடைக்க போகுது இதுல எனக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்காது தான் நான் வந்து எதுக்கு இப்படி சொல்றேன்னா இந்த மாதிரி நான் உங்க கூடயும் இந்த பேரு கூடயும் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன் இது கேட்ட அந்த உல்ஃபோ அங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுது அப்புறம் தான் அங்க ஒரு பெரிய பேரம் வருது இந்த மாதிரி நடுவில் வந்துட்டேன் நினைக்கிறேன் ஆனால் என்னை மன்னிச்சிருப்பா ஏன்னா நான் வந்து உன்னை பார்த்து ரொம்பவும் இம்ப்ரெஸ்ட் ஆகிட்டேன் இந்த மாதிரி நீ வந்து என்ன ப்ரௌனின்னு கோப்பிடலாம் அந்த குட்டி பேரும் அந்த பெரிய பேர் மேலே எரித்து நாங்கள் வந்து உங்களோட கைண்ட்னஸை நாங்கள் ஏற்றுக்கிறோம் உங்களோட கைண்ட்னஸோட இந்த ஃபாரஸ்ட்டை நாங்கள் மொத்தமாக நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம் அந்த உல்ஃபோன் சொல்லுது இந்த மாதிரி நீ வந்து அக்செப்ட் பண்ணிட்ட ஆனால் வானத்தில் ஒன்று பறக்குது இல்லை அது வந்து அக்செப்ட் பண்ணமோ அக்செப்ட் பண்ணதோ அதெல்லாம் நீ கண்டுக்காத இந்த மாதிரி நீ வந்து இக்னோர் பண்ணிடு அதுவாகவே வரும் இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணணும் இதுக்கப்புறம் அந்த பேரை சொல்லுது சரிங்க சார் நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ நம்ம வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயமே தெரியுது இந்த மாதிரி இந்த டெமி பிளேன்ல இந்த உல்ஃபோட இது வந்து செஞ்சுரியா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் இல்ல மக்கட்டவும் டோமை கூடையும் கோமை இருக்கான் அங்க அவனும் பயங்கரமா கத்தின இருக்கான் ஏன்னா அவங்க நிறைய ஃப்ரூட்ஸ் அந்த மரத்துல இருந்து உடச்சிட்டு இருக்காங்க ஆனா திடீர்னு அங்க பார்த்தா ஒரு பெரிய பறவையும் வந்து நிக்குது இதை பார்க்குற டோமையும் அங்க ரொம்ப இதுவாயிடறான் இந்த மாதிரி நான் இதை அட்டாக் பண்ண போறேன் ஆனா அதுக்குள்ள அந்த பேர்டு சொல்றது இந்த மாதிரி நான் அட்டாக் பண்ணலாம் வரல இந்த மாதிரி நான் வேறமா அவங்களோட ராஜா கூட பேசணும் வந்திருக்கேன் ஏன்னா உல்ஃப் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இங்க என்ன நடந்தது அந்த விஷயத்த சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் அதுவும் அங்க திடீர்னு மஞ்சு போயிடு இதை பார்க்குற டோமையோ அங்க ரொம்ப ஆச்சரியமாயிரா நான் வந்து எதிர்பார்க்கலப்பா இந்த மாதிரி டெமி பிளைன்ல இங்க வித்தியாச வித்தியாசமான கீழ்ச்சி எல்லாம் ஒழிஞ்சுன்னு இருக்கு மாஸ்டர் உங்களோட வேர்ல்டு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஏய் நீ வந்து என்ன சொல்ற இது வந்து உன்னோட வேர்ல்டு வந்தானே நெக்ஸ்ட் இல்ல அந்த பேர்டை காட்டுறாங்க அது பார்த்தா கூட்டி உண்டு மாதிரி வந்திருக்கு அங்க அந்த பேர்டை சொல்லுது இந்த மாதிரி நான் இந்த ஃபார்ம்ல தான் அவங்க கூட பேச போறேன் சரி உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னோட பேரு மாக்கட்டோ நான் தான் வேர்ல்டர் பேர்டு நான் வந்து வானத்தையும் மவுண்டனையும் ரூல் பண்றவன் அங்க கட்டோக்கம் ஒன்றும் புரியல இந்த மாதிரி நான் ராக் போர்ட்ஸ் வேணா கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா போல்டர் போர்டு அதை பத்தி நான் கேள்விப்பட்டது நீங்கள் நீங்க வந்து கவலையப்படாதீங்க இந்த மாதிரி நான் வானத்தில் உங்களுக்காக நான் கண்காணிக்கிறேன் வேற ஏதாச்சும் விஷயம்தான் என்கிட்ட சொல்றேங்க நீ வந்து எக்ஸ்ட்ரா விஷயத்த பண்ண தேவை நீ வந்து இது வரைக்கும் என்ன பண்ணுத அதையே பண்ண போதும் ஓகே நான் வந்து அதையே பண்றேன் ஆனா ஒரே ஒரு ரெக்வஸ்ட் இந்த மாதிரி ராக் பேர்டுன்னு ஏதோ ஒன்று சொன்னீங்களே அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச போயிடுச்சு அந்த பேரை நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாமா ஆ கண்டிப்பா நீ வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்பனா ஓகே இனிமேல் என்னோட பேரு ராக் பேர்டு இப்படி சொல்லிட்டு

வேற ஒருத்தங்களை ட்ரிங்க் பண்றதுக்கு கூப்பிட்டு இருக்க இதுக்கப்புறம் அவங்களும் ட்ரிங்க் பண்றாங்க அப்பதான் அவனே சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் வந்து சிக்கி கூட தான் இருந்தேன் இதை கேட்கிற எபிலியாவும் அங்க வந்து ஜெலஸ் ஆக ஆரம்பிக்கிறா சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி சிக்கியோட டைப் என்னது என்ன நீ வந்து இப்படி கேட்டு இருக்க அவன் வந்து எந்த மாதிரி பர்சன் தெரியுமா இந்த மாதிரி அவன் எல்லா டைப்பான ட்ரிங்க்ஸையும் ஆர்டர் பண்ணுவான் அட நீ வந்து என்ன சொல்ல இருக்க நான் வந்து அதை பத்தி எல்லாம் கேட்கல நான் எதை பத்தி கேட்கிறேன் இந்த மாதிரி சிக்கி வந்து எந்த மாதிரி பொண்ணுங்களை அவன் வந்து விரும்புவானு எனக்கு வந்து புரியுது ஆனா நாங்க நேத்து கூட அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசல நாங்க வந்து இருக்கிறதோட நாங்க வந்து ரைவலா இருக்கிறது தான் ரொம்பவும் அதிகம் தெரியுமா சம்மர் பிரேக் வேற முடிய போகுது அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு முக்கியமான காரியத்தை முடிக்கணும் அதுதான் அந்த டம்மி டிராகனை அழிக்கணும் நம்மளால அந்த டம்மி டிராகனை எதிர்த்து ஜெயிச்சிருக்க முடியும் என்னால கண்டிப்பா சொல்ல முடியும் இந்த மாதிரி மாத்தவங்களும் ஃப்ரெஸ்ட்ரேட்டடா இருக்காங்கன்னு ஆனா நீ கவலைப்படாத இந்த மாதிரி நாங்க டிசைட் பண்ணிட்டோம் லாஸ்ட் சம்மர் ஆக்டிவிட்டி வந்து இன்னும் இருக்கும்னு சரி அதை விட இந்த மாதிரி நீ வந்து சொல்லு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீ அதுக்கு இந்த அகாடமிக்கு வந்த உன்னை என்ன ஸ்கவுட்டா பண்ணிருக்காங்க ஆமா அதுவும் கரெக்ட் தான் உன்னையும் தானே ஆமா மார்க்கட்டை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து தொலைஞ்சு போன மாதிரி இருந்தேன் சரி இந்த மாதிரி நீ வந்து உன்னோட வீட்டுக்கு போக மாட்டியா சொல்ல போனா எனக்கு வந்து எந்த விதமான வீடும் இல்ல நான் எங்க அம்மா தான் இதுக்கு முன்னாடி இருந்தோம் ஆனா எங்க அம்மாவை எப்படி அங்க போட்டு தள்ளிட்டாங்க சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நீயும் என்ன வீட்டுக்கு போகலையா என்ன அதுக்கு எதாச்சும் ரீசன் இருக்கா அதுவா இந்த மாதிரி நான் எந்த வில்லேஜ்ல பிறந்தனும் அங்க வந்து என்ன விடவும் அதிகமா சத்தி இருக்கிறவங்க தான் அவளோட பேரு மிராண்டா அவ வந்து ஒரு அனாத தான் அவள் வந்து எப்பயுமே ஃபோர்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி மாஸ்டர் கூட சண்டை போடணும் அதையும் தாண்டி நிறைய மிஷின்ஸ் பண்ணணும்னு அவ வந்து எப்பயுமே சண்டை போட்டுன்னு இருப்பா ஏதோ ஏதோ அதுதான் அவளோட வேலையோ அந்த மாதிரி ஆனா உண்மையா சொன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லவ் மிராண்டா தான் இதனாலயே நானும் அங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சேன் ஆனா ஒரு நாள் வில்லேஜ் நியாம்ல அங்க வந்து ஆர்டர் கொடுத்தாங்க ஹிடன் ஃபாரஸ்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு நெக்ஸ்ட் சீன்ல சீனோ பாஸ்ட்டுக்கு போது அங்க அவனும் மிராண்டா கிட்ட பேசலாம் ட்ரை பண்றான் இருந்தாலும் அவ வந்து அங்க பேசுற மாதிரியே இல்ல நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் வேற ஒரு ஏரியாக்கு வராங்க அங்க பார்த்தா நிறைய பேப்பர்ஸும் வெளுது கிடக்குது இதையும் அவ பார்த்து நடக்கும் போது அங்க இருக்கு கேட் வந்து உடஞ்சது அங்க வித்தியாசமான ரொம்ப பயங்கரமான ஒரு மிருகமும் வர ஆரம்பிக்குது அதுவும் அவங்க மேல தாக்க ஆரம்பிக்க அங்கே ஜின்னு இதுனாலேயே ரொம்ப தூரமாக வந்து விழுறான் ஆனால் மிராண்டா எந்த விதமான கவலையும் இல்லாமல் அந்த மாஸ்டர் கூட அங்கே பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறா அவ கூட ரொம்ப அந்த மாஸ்டரையும் போட்டு தள்ளிடுறா இதை பார்க்குற ஜின்னு அங்கே ரொம்ப ஷாக் ஆயிடுறான் மிராண்டா நீ வந்து ஒரு மாஸ்டர் மாதிரி கொள்ற என்னது மாஸ்டரா அப்படின்னு அவளை அதை தூக்கி போட்டு அங்கேருந்து ஓடி போயிடறா நெக்ஸ்ட் இல்லை சீனோ ப்ரெசென்ட்டுக்கு வந்து அங்கே ஜின்னா சொல்கிறான் அதுதான் கடைசி முறை அன்னைக்கு தான் நான் அவளை கடைசியாக பார்த்தேன் அணிலேருந்து எனக்கு ஒரு பெரிய கில்ட் வந்தது இதனாலேயே நான் என்னோட ஸ்கில்ஸையும் என்னோட பவர்ஸையும் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன் நான் எதுக்கு இந்த அகாடமிக்கு வந்தேன்னா இந்த மாதிரி நான் மிராண்டாவ அவளை தேடி கண்டுபிடிக்கணும் அவ கிட்ட நான் சாரி கேட்கணும் அதுக்கு நான் மிராண்டா மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஆனவனா மாறினோம் ஓ அப்போ எனக்கு நல்லாவே புரியுது அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் உன்னை தடுக்கிறது அந்த டிராகன் ஆமா நீ வந்து கரெக்டா சொல்ற நெக்ஸ்ட் இல்ல அவ்வளவு மக்கள்கிட்ட கிட்ட சொல்லிருக்கேன் இந்த மாதிரி ஜின்னும் மத்த கிளாஸ்மேட்ஸும் அங்க டமி டிராகன் கூட திரும்பவும் சண்டை போட போறாங்களா இது என் வந்து சொல்லிருக்கலாம்ல இதை வந்து அவங்க எதுக்கு சொல்லல அப்படி சொல்லி நான் வந்து கோவப்படுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்களோ ஆமா இந்த மாதிரி வயசுல பசங்க வந்து இப்படிதான் இருப்பாங்க ஏன்னா பசங்க வந்து அவங்களே அவங்க ஸ்ட்ராங் ஆக்கணும் தான் விரும்புவாங்க ஆனா ராம்ராஜ் சிஸ்டர் வந்து வீட்டுக்கு

தெரியும் ஆனா இன்னைக்கு எவ்வளவு இருக்கா அங்க சிக்கிய சொல்றேன் ஆனா இதை பார்த்தா எனக்கு வந்து இது ஏதோ கோ இன்சிடென்ட் மாதிரி எனக்கு சரியா தெரியல நீங்க வந்து பர்மிஷன் எனக்கு கொடுத்தா நானே அந்த ஏரியாக்கு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் சரி நீ போய் பண்ண இந்த மாதிரி நான் வந்து பாத்துக்கிறேன் மீதி எல்லாம் ஏன்னா ஒரே ஒரு டிராகன் ஒன்றே அவங்க கிட்ட சண்டை போட விட்டு மீதி இருக்க டிராகன் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ஏன்னா எப்படி பார்த்தாலும் என்னோட மான மேட்ரிக் அதை வந்து நான் டெஸ்ட் பண்ணணும் இது கேட்ட இருக்க ஆரிஸும் சொல்றேன் இந்த மாதிரி நீங்க வந்து அந்த டமி டிராகன் கூட சண்டை போட போறீங்கன்னா இன்னைக்கு அந்த டமி டிராகனுக்கு ஒரு பயங்கரமான நிலைமையாக போகுதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் காட்டுறாங்க அவனும் ஒரு ஏரியாவுக்கு வந்து அங்க இருக்க இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாயிடறான் இது என்ன இது வந்து சீக்கிரட் ட்ரெஸரா என்ன அலிசியானோட சீக்கிரட் ட்ரெஸர் இது வந்து கேப்டஸ் அண்ட் டிராகன் இது நான் வந்து தொலைஞ்சி போயிடுச்சுன்னு தான் நினைச்சேன் இது சொல்ல அந்த நேஷன் டெஸ்ட்ராய் ஆகும்போது அப்போ தொலைஞ்சதுன்னு நான் நினைச்சேன் இது நிலையா அவனும் டெலிபத்தி வழியா அங்க மக்கட்டோக்கும் கான்டாக்ட் பண்றான் உங்களுக்கு வந்து ரத்தமோ இல்ல ஏதாச்சும் ஆக்டரோ தெரிஞ்சுதா என்ன ஆமா தெரிஞ்சுது அப்போ உனக்கும் தெரிஞ்சுதா என்ன ஆமா அப்பனா இங்க வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு ரிச்சுவல பண்ணிருக்காங்க இந்த ரிச்சுவல யாரோ ஒருத்தங்க ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க இதனால தான் இங்க மொத்தம் டமி டிராகனும் இங்க சமனாக இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு பின்னாடி டீமன்ஸோட வேலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி சிக்கி இந்த மாதிரி நீ போய் அந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணு மற்ற டிராகன்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் இல்லை டிராகனோட கூட்டத்தை இவனும் எப்படி தேடி கண்டு போச்சிடறான் அந்த அந்த கூட்டத்திலேருந்து ஒரு ட்ராகனையும் தனியாக பிச்சிடறான் ஏன்னா அப்போ தான் இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸால் அங்கே வந்து சண்டை போட முடியல இதுக்கப்புறம் அங்கே மானா மேட்ரிக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அது யூஸ் பண்ணிக்கினேன் அது மேலேயே நடக்க ஆரம்பிக்கிறான் என்னால் வின் மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அதனால் நான் வந்து இதை யூஸ் பண்ணி என்னால் காற்றுலேயே நடந்து போக முடியும் இதுக்கப்புறம் அங்கே நடுவுலையும் போயிடறான் இதை பார்க்குற அந்த டம்மி டிராகன்னு ரொம்பவும் கோமா இது இதுனால அங்க ஃபயரை வச்சலாம் அங்க தாக்க ஆரம்பிக்குது ஆனா மான மேட்ரு மேல இருக்கனால அங்க அவனுக்கு எதுவும் ஆகல பரவாயில்லையே இந்த மாதிரி நான் நினைச்சதோட இது வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கு இதுக்கப்புறம் அவனும் அந்த டிராகனை தாக்கணும்னு அங்க போயிடறான் நெக்ஸ்ட் இல்ல சி கேதா காட்டுறாங்க அவனும் நிறைய டீமன்ஸ் அங்க கொண்டு போட்டு இருக்கான் நான் என்ன கேள்விப்பட்டேனா இந்த மாதிரி கரண்ட் டீமன் லார்டு அவன் வந்து ஒரு எக்ஸெப்ஷனல் லீடர் நினைக்கிறேன் அந்த டீமன் லார்டை எதிர்த்து அங்க இருக்க சில டீமன் வந்து போராடுறது போல அங்க இருக்க அந்த டீமனும் அங்க பாத்துக்கணும் சொல்றது இந்த மாதிரி எங்களுக்கு அந்த டீமன் லார்டை சுத்தமா படிக்காது ஏன்னா வந்து ஒரு

டிராகன் ஒரு ரொம்ப கோம இது இதனால அங்க பிளேம்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது ஆனா அங்க அங்க இருக்க ஆளுங்க ஷீல்ட யூஸ் பண்ணி அங்க தப்பிச்சிடறாங்க அங்க மித்ராவும் அவளோட சுவார்ல அவளோட பவரை செலுத்தி அந்த ஃபயர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுறா பரவாயில்ல மித்ரா நீ வந்து நல்லா வேலை பண்ணிருக்க ஆனா என் ஒரு ட்ரிக் இருக்கு அங்க அவன அவனோட ஸ்பெல்ல போட இதனால அவனோட மொபிலிட்டி டிஃபென்ஸ் எல்லா ஸ்பெல்லுமே அங்க பூஸ்ட் ஆயிடுது அவன் டைரக்டா அப்படியே அந்த டிராகன் மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் இதை பாக்குற மத்தவங்களும் சேர்ந்து அட்டாக் பண்றாங்க ஆனா ஷீஃபும் வந்து நடுவுல சொல்றான் இந்த மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் தள்ளிப்படுங்க ஏன்னா நான் வந்து என்னோட ஸ்ட்ராங்கான ஸ்பெல்ல யூஸ் பண்ண போறேன் இது வந்து ஸ்பிரிட் அண்ட் எலிமெண்டல் ஸ்பெல்லோட காம்பினேஷன் இதுக்கப்புறம் அங்க பவர் யூஸ் பண்ண இதனால அந்த டிராகனும் ஒரே இடத்துல அப்படியே மாட்டிக்கிது இதுதான் நல்ல டைம்னு அவ்வளவு ஒரு ஸ்பெல்ல போட அந்த டிராகனும் அப்படியே சேர்த்து போயிடுது அந்த டிராகன் சேர்த்து போனதை பார்த்து இவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் பரவாயில்லையே நம்ம வந்து சாதிஷ்டோம் சைட்ல நம்ம ஜின்னு சொல்ல இருக்க இந்த மாதிரி நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும் ஏன்னா அப்பதான் என்னால மிராண்டாவ தேடி கண்டுபிடிக்க முடியும் நெக்ஸ்ட் இல்ல அதே லேப தான் காட்டுறாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி அங்க வந்து மிராண்டாவை தேடி வந்து போயிருப்பாங்க அந்த லேப் தான் அங்க சோஃபியா இருக்கா அவ்வளவு சொல்றா ஹீரோ ஹீரோஸ் வார் இதெல்லாம் தொடர்ந்து ஏற்பட்டு நினைத்தாலும் இந்த உலகம் தொடர்ந்து எங்கினதா இருக்கு ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஆனா உனோட கரண்ட் ஸ்டேட்ல இந்த மக்கட்டோ அவங்க கூட முன்னாடி ஒண்ணுமே இல்ல அது சரி இந்த மாதிரி நம்ம வந்து இங்க என்ன பண்றோம் அது வந்து அவ்வளோ பெரிய ரீசன்லாம் எல்லாம் இல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் இங்க ஒரு கிமராவை நான் தோக்கடிச்சேன் அந்த கிமராவோட கை வந்து ஒரு மனுஷனோட கை மாதிரி இருந்தது கிமரா அது வந்து ஒரு ஸ்ட்ராங்க நம்ம மாஸ்டராச்சு ஏன்னா அதுதான் மேஜோட ஒர்க் ஷாப்ப டிஃபெண்ட் பண்ணிருந்தது ஆமா எனக்கு வந்து தெரியும் இந்த ஒர்க் ஷாப் வந்து லூட்ட ஓடுது என்னோட உண்மையான பேரும் இங்க இங்கே தான் கண்டுபிடிச்சேன் எனக்கு இங்கே தான் நிறைய உண்மை வந்து தெரிய ஆரம்பிச்சது லூட்டர் தான் என்ன உருவாக்குனா அவன் தான் என்னோட பேரண்ட்டு ஆனால் அப்போ தான் திடீர்னு சோஃபியாவுக்கு அங்கே ஜின்னோட ஞாபகம் வந்து ஆட நான் வந்து எதுக்கு அதை பற்றிலாம் யோசனை இருக்கேன் நான் இன்னும் மிராண்டாவா என்ன இல்லை நான் மிராண்டா இல்லை லூட்டோ நீ வந்து வெறுமா வெயிட் பண்ணு கிரேட்டர் டிராகன் அது எல்லாத்தையும் நான் கூடிய சீக்கிரத்தில் கொண்டுறேன் அது கொண்டுக்கப்புறம் உன்னை வந்து நான் கன்சியூம் பண்ணிக்கிறேன் இப்படி இவன் சொல்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது கவலையப்படாதீங்க சீசன் டூ வந்து இங்கே முடியல இன்னமும் நிறைய எபிசோட்ஸ் இருக்குது அதாவது டோட்டலாக இருபத்தஞ்சி எபிசோடு இன்னமும் ஒரு பதிமூணு எபிசோடு இருக்குது ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுங்க கூடிய சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ணுறேன் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோ இங்கேயே முச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முச்சிக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சேனரா